இந்த வீடியோ நம்ம சேனலில் பண்ணுற 5th அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் HP 255G8 அப்படின்ற இந்த லேப்டாப்பை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேப்டாப் நான் வாங்கின ரீசன் வந்துட்டு என்னோடய பழைய லேப்டாப் போயிருச்சு. ஸோ எனக்கு புது லேப்டாப் தேவைப்படுச்சு, அதனால் நான் வாங்கிட்டேன். அண்ட் இது வந்துட்டு AMD Ryzen 5 ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்குது. நான் இன்டெல் வாங்கலை, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூவில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்னால் வெயிட் பண்ண முடியல, டக்கு டக்குன்னு நம்ம லேப்டாப்பை வெளியெடுத்துடலாம், ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷாப்பில் பிரிச்சிட்டாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து SSD போட்டேன். ஸோ SSDனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் ரிவ்யூவில் சொல்கிறேன், ஓகே? ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும், புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல் என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நார்மலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த SSD பாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு வெறும் பாக்ஸ் தான், இதில் வந்து தனியாக ஆட் பண்ணுது, லேப்டாப்பில் இன்பில்ட்டாக வராது. ஸோ நான் 240GB ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ SSDனா என்னன்னு சொல்லிட்டு சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது, ரைட்? ஸோ அதை தெரியாதவங்களுக்கு நான் ரிவ்யூவில் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. அண்ட் வந்துட்டு நம்மளுக்கு சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து வெறும் பாக்ஸ் தான், அதுக்குள்ளே SSD இல்லை, SSD இப்போ வந்து லேப்டாப்பில் இருக்குது, ஓகே? ஸோ இது வந்துட்டு சார்ஜரு, சார்ஜர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நிறைய பேர் தெரியும். ஸோ அதை காமிக்க வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம், ஓகே? ஓகே, ஸோ லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கிரே கலரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாஞ்செலாம் வெளியே எடுத்துகிட்டு கவர்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த லேப்டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது அண்ட் கலரும் ஓகே ஓகேவாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெளியே பார்த்தாச்சு, உள்ளே எப்படி இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ஓகே? ஸோ இப்போ நான் வந்துட்டு இது ஓப்பன் பண்ணிடுறேன், ஓகே? ஸோ அந்த ஷீட்டையும் தனியாக எடுத்து வச்சிடலாம், இதான் ப்ரொடக்ஷன் ஷீட்டு. ஸோ தனியாக வச்சுட்டு இப்போ வந்துட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணுறேன், ஓகே? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கடையில்தான் கொடுத்துருந்தேன், அவங்க தான் SSD ஆட் பண்ணாங்க. இப்போ தான் நான் வந்துட்டு ஓப்பனே பண்ணுறேன் லேப்டாப்பை, ஓகே? ஸோ இப்போ வந்துட்டு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லேப்டாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு நம்ம மேலே இருக்கிறனால சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், நான் ரிவ்யூவில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு கெஸ்டஸ் டச் பேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கெஸ்டஸ்லாம் நிறைய பேர் தெருன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் தேவைன்னு நினைக்கிறேன். அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நெட்ஒர்க் ஜாக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு HDMI போர்ட் கொடுத்துருக்குறாங்க அண்ட் USB டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு ஆக்ஸ் போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ ஆக்ஸ் போர்ட்டு அண்ட் சென்டரில் வந்துட்டு டிரைவ் லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிரைவ் லைட்னால் வந்துட்டு ப்ளூடூத் ஆனில் இருக்கோ ஆஃப் இருக்கான்னு காமிக்கிறதுக்காக, ஓகே? ஸோ ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா பவர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு அண்ட் ரெண்டு USB போர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்துட்டு லேப்டாப்பில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து ஆன் பண்ணலாம். 3 days later. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஆன் ஆகுற ஸ்பீடு தான், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்போ தான் ஷட் டவுன் பண்ணேன். ஷட் டவுன் பண்ணிட்டு நான் ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15 seconds வந்துட்டு எனக்கு ஆன் ஆகிடும். ஸோ கரெக்டாக பாருங்கள், 15 seconds எனக்கு ஆன் ஆகிடும், அவ்வளோதான் ஆன் ஆகிடுச்சு. இதில் பாஸ்வேர்டு போடாமல் வச்சுருந்தேன் அப்படின்னா 10 seconds ஆன் ஆகிடும். இப்போ வந்துட்டு நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கரெக்டாக 15+15 30 seconds வந்துட்டு இது திரும்ப ஆன் ஆகணும். அப்படி ஆன் ஆனால் தான் என்னோடய லேப்டாப் கரெக்ட் ஸ்பீடில் இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் டைமிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போகட்டும். கரெக்டாக வந்துட்டு 30 seconds வந்துட்டு ஆன் ஆகணும், ஓகே? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 28 seconds எடுத்துருச்சு, பர்ஃபெக்ட், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது ரெஸ்பான்ஸ் டைம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு இன்பில்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு 1 செகண்டு, மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸில் மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸில் 3 செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகிடுது, ஓகேவா? ஸோ நான் SSDன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு லோக்கல் டிஸ்க் சீல் இருக்கிறது. ஸோ SSD எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பீடுக்காக தான். ஸோ ஹார்ட் ட்ரைவில் வந்துட்டு மூவிங் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு
அதில் வந்துட்டு நம்ம ஸ்பீடு இருக்காது ஓகேவா. பட் சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் ஓகேவா, எஸ்எஸ்டி அப்படின்னா சாலிட் ஸ்டேட் ட்ரைவு, அதில் வந்துட்டு நம்மளுக்கு மூவிங் பார்ட்ஸ் இருக்காது, ஸோ ஸ்பீடாக இருக்கும். அண்ட் இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு இ வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு அண்ட் 240 GB வந்துட்டு எஸ்எஸ்டி இருக்குது, ரெண்டுமே இருக்குது ஓகேவா. ஸோ ஸ்டோரேஜ்க்காக ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறேன் அண்ட் எஸ்எஸ்டி வந்துட்டு ஸ்பீடுக்காக யூஸ் பண்ணுறேன் இவ்வளோதான் ஓகேவா. ஸோ நீங்கள் புது லேப்டாப் வாங்கினாலுமே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எஸ்டி இருக்கான்னு பார்த்து வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்பில்ட் அப்ளிகேஷனுக்கு நான் 1-2 சொன்ன மாதிரி மினிமம் 1 செகண்டு, மேக்ஸிமம் வந்துட்டு 3 செகண்ட்ஸு. இதே நம்ம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஏற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் வந்துட்டு 3 செகண்ட்ஸு, மேக்ஸிமம் வந்துட்டு 10 to 15 செகண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ நான் டார் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு 3 செகண்ட்ஸில் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு அந்த அப்ளிகேஷன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு வந்துட்டு அது ரெண்டாவது டைம் அது வேறு ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரத்தில் ஓப்பன் ஆகுதுன்றது அது நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் டைமு. இது வந்துட்டு எனக்கு 3 செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சு டார் ப்ரௌசர்லாம் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் எவ்வளோ பெருசுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் டாவின்சி ரிசால்வ் வச்சிருக்கேன், ஃபில்மரா வச்சிருக்கேன், அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 5 to 7 செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகிடும் ஓகேவா. ஸோ என்னோடய பழைய லேப்டாப்பில் அது வந்துட்டு 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம் கூட ஆகிருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணோன்னே அடுத்த செகண்ட் எனக்கு ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் இன்பில்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷனுக்கு பாருங்கள். ஸோ நான் கிளிக் பண்ணி அடுத்த செகண்ட் வந்துட்டு எனக்கு அது ஓப்பன் ஆகிடுது. ஸோ அதை வந்துட்டு நம்மளுக்கு இன்பில்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் டைமு, அண்ட் வந்துட்டு நம்ம தேர்ட் பார்ட்டினா கொஞ்சம் அதிகமாகும் ஓகேவா. ஸோ கொஞ்ச நேரம் ரொம்பலாம் கிடையாது, மினிமம் வந்துட்டு ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் வந்துட்டு ஓவர் ஆகும் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது ஓகேவா. ஸோ 8 GB ரேமில் தான் இருக்குது. நான் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ காமிக்கிறேன் ஓகேவா, நான் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன் ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 8 GB ரேமில் வாங்கியிருக்கிறேன், 64 தான், 64-bit ப்ராசஸிங் தான் ஓகேவா. ஆனால் வந்துட்டு இது AMD ரைசன் 5 ஓகேவா. ஸோ நான் எதுக்கு AMD வாங்கினேன் அப்படின்னா, கேமிங் சாரி இது எடிட்டிங்க்கு வந்துட்டு எனக்கு ரைசன் தான் செட் ஆகும் ஓகேவா. ஸோ AMD வந்துட்டு மல்டிகுலர் ப்ராசஸிங்கில் சூப்பராக இருக்கும், ஸோ அதுக்காக வந்து நான் AMD வாங்கினேன். ஸோ AMD வந்துட்டு ப்ளஸ் சீப்பும் கூட, இன்டெலை விட AMD சீப்பு, 64-bit ப்ராசஸரில் மட்டும் AMD சீப். ஏன்னா AMD தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 64-bit ப்ராசஸரை கண்டுபிடிச்சது. ஸோ அது இன்டெல் கிட்ட கொடுக்கும் போது இன்டெல்லேருந்து இன்டெல் இப்போ வாங்குகிறோம் அப்படின்னா இன்டெல் வந்துட்டு ரைசனுக்கு ஷேர் கொடுக்கணும். ஸோ அதுக்காக இன்டெல் வந்து ரேட் அதிகமாக வச்சு விற்பாங்க, ரைசன் வந்துட்டு கம்மியாக இருக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் எடிட்டிங் கேமிங் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் AMD சூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது ஓகேவா. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க AMD ப்ராசஸர் ஓவராக ஹீட் ஆகும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்துட்டு அதெல்லாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லாம் ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு தான், அது வந்துட்டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லாம், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் அவங்களே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஹீட்டிங்லாம் ஆகாமல் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன் இன்டெல் ப்ராசஸர் தான் அந்த லேப்டாப்பு. ஸோ அது வந்துட்டு i3 5th generation, அது வந்துட்டு ஹீட் ஆனதில்ல, இது பாதி கூட ஹீட் ஆகலை, அது வந்துட்டு அவ்வளோ ஹீட் ஆகும். பட் இது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பாதி கூட 50% கூட அவ்வளோ ஹீட் ஆகலை இது வந்துட்டு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்குது இந்த லேப்டாப் ஓகேவா. ஸோ நீங்கள் எடிட்டிங் பண்ணுறது கேமிங் பண்ணுறது அப்படின்னா பட்ஜெட் லேப்டாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன், யூஸ் பண்ணாமல் நான் சொல்லலை ஓகே. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிங்க நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இது ரெண்டு வீடியோ அவ்வளோ தான். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், சி யூ on my next video.